வணக்கம். செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும், மாநில உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்தும், குறைந்தபட்ச ஆதார விலையை உடனே நிறைவேற்ற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாழி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் செல்வமணி, செய்தி தொடர்பாளர் பெரு திருவரசு, சிதம்பரம் நகரச் செயலாளர்கள் ஆதிமூலம், பாவனன், ஒன்றிய நிர்வாகிகள் பேரறிவாளன் இளமழுதி, கிள்ளை, நகரச் செயலாளர்கள் ராமதாஸ், விசு, மாநில நிர்வாகிகள் நீதி வளவன், குறிஞ்சி வளவன், பொறியாளர் சிவகுமார், சக்கரவர்த்தி, முத்தையன், அக்ரி முருகானந்தம், பூவாளை தமிழ் வளவன், மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் செல்வி முருகன், ஒன்றிய செயலாளர்கள் நிலவழகி, தீபா மகாலிங்கம், இந்திரா காந்தி மற்றும் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை பதிவு செய்தனா்.